ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி ஃபார் தமிழா. பிக் பாஸ் அல்டிமேட் ஷோவில் இப்போ ஒரு டாஸ்க் போயிட்டுருக்கு. அது என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸில் இருக்கிற பாதி பேர் ரிப்போர்ட்டர்ஸாகவும் பாதி பேர் செலிபிரிட்டியாகவும் இருந்து மாற்றி கொஷின் கேட்டுக்கிற டாஸ்க் தான் போயிட்டுருக்கு. அதில் தாடி பாலாஜி ஜூலியை பார்த்து என்ன கொஷின் கேட்குறாருன்னா, நீங்கள் நிறையா சோசியல் சர்வீஸ் பண்ணுறீங்க, பட் அதை ஏன் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜூலிகிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஜூலி என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னா, இப்போலாம் சோசியல் சர்வீஸை பண்ணுறதை வெளில சொன்னாவே பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லி நினைக்கிறாங்க, ஸோ அதனால தான் நான் சொல்கிறது இல்லை அப்படின்னு ஜூலி ஆன்சர் பண்ணுறாங்க. அதுக்கு பாலாஜி என்ன சொல்றாருன்னா, பரவாயில்ல, இந்த ஸ்டேஜில் நீங்க சொல்லுங்க, அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம், நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு ஜூலி என்ன சொல்றாங்கன்னா, பிக் பாஸ் ஒன்ல இருந்து நான் வெளில போனேன், நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன், பட் அதை பத்திலாம் நான் கேர் பண்ணிக்கல. அந்த டைம்ல இருந்து ஒரு ஆர்ஃபனன்ஸ் எங்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்க. என்ன ஹெல்ப்னா, 1.5 வயசு பையன், அவன் பேர் ககன், அவனுக்கு வந்து லிவர் சர்ஜரி பண்றதுக்கு 23 லேக்ஸ் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது ரொம்ப பெரிய அமௌண்ட் தான், பட் எனக்கு எந்த அளவு நெகட்டிவ் ஃபேம் இருந்துச்சோ அதை பத்திலாம் நான் கவலைப்படவே இல்லை, நான் ஒவ்வொருத்தருட்டியா ₹1 கலெக்ட் பண்ணாவது அமௌண்ட் ரெடி ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில ரெடி பண்ணி கொடுத்தேன். இப்போ அவனுக்கு சர்ஜரியும் பண்ணிட்டாங்க, அவன் என்னை பார்த்தாவே அம்மா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவான், அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் எல்லாம் ரொம்ப கிளாப் பண்ணி ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜூலி வந்து ஒரு 10 பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க, ஸோ ஜூலிகிட்ட நல்ல சேஞ்சஸ் தெரியுது. அவங்க வந்து இது மாதிரி நிறைய சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இனிமே வாழ்த்துக்கள் ஜூலி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.